வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கிராமர் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பார்ட் ஒனில் வந்து அவுட்லைன் ஆஃப் த கிராமர் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் கிராமர் சீரீஸில் வந்து செகண்டாக பார்க்க போகிறது வந்து பார்ட் டூக்கான வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிடில் லெவல் கிராமர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அவுட்லைன் ஆஃப் த கிராமர் பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகலாம். ஸோ மிடில் லெவல் கிராமர் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எட்டு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ். ஸோ செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து க்வெஸ்டின் டேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக நாலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஞ்சாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து ஆறாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ ஏழாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ எட்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டென்ஸ் மேக்கிங். ஸோ இந்த எட்டும் தான் வந்து நம்ம மிடில் லெவல் கிராமரில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அடுத்தது என்ன, ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ இண்டிகேட் அ பர்சன் ஆர் திங்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சனையோ இல்லது வந்து ஒரு பொருளையோ குறிக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்டிகல்ஸ் அப்படிம்போ. ஸோ ஏ, ஆன் அண்ட் தி இதெல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிகல்ஸ்லேயே வந்து ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டூ டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து இன்டிஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனதர் ஒன் வந்து என்னென்னா டிஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டிஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் ஆன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ டிஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸில் தி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் இன்டிஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ரெஃபர்ஸ் டு எனி பர்சன் ஆர் திங். ஸோ ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிக்கக்கூடியது தான் இன்டிஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது டிஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரெஃபர்ஸ் டு ஏ பர்டிகுலர் பர்சன் ஆர் திங். ஸோ குறிப்பிட்டு ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிக்கக்கூடியது தான் டிஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏ பிஃபோர் வவல்ஸ். ஸோ வவல்ஸ்க்கு முன்னாடி வரது எல்லாமே ஆன் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ வவல்ஸ் ஏஐஓயூ நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி வரதை ஆன் போட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சில கான்சனன்ட் சவுண்ட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப், ஹெச், எல், எம், என், ஆர், எஸ் அண்ட் எக்ஸ். இதுக்கு எல்லாமே வந்து ஹேண்ட் யூஸ் பார்க்க போகிறது வந்து க்வெஸ்டின் டேக். ஸோ க்வெஸ்டின் டேக் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சின்ன ஒரு க்வெஸ்டினை வந்து எண்டில் ஆட் பண்ணக்கூடியதான் வந்து க்வெஸ்டின் டேக் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து லிசனர் வந்து கன்ஃபார்மாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் இது க்வெஸ்டின் டேக்காக சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுன டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாசிட்டிவ் டேக்ஸ் அண்ட் அனதர் ஒன் வந்து நெகட்டிவ் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பாசிட்டிவ் டேக்கில் எக்ஸ்பெக்ட் த ஆன்சர் வந்து எஸ் ஆகும், நெகட்டிவ் டேக்ஸில் எக்ஸ்பெக்ட் த ஆன்சர் வந்து நோவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது குரூப் ஆஃப் லெட்டர்ஸில் வந்து பிகினிங்கில் ஆட் பண்ணக்கூடியது வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆகும், குரூப் ஆஃப் லெட்டர்ஸில் வந்து எண்டில் லிங்க் பண்ணக்கூடியது வந்து சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ சிலபல் இஸ் அ யூனிட் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ யூனிட் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் தான் சிலபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மோனோசிலபிக் வேர்டு வந்து ஒரே ஒரு சிலபலை மட்டும் கொண்டிருக்கும். சிலபிக் வேர்டு அப்படிங்கிறது ரெண்டு சிலபல் இருக்கக்கூடியது தான் டைசிலபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணாவதாக என்னன்னா ட்ரை சிலபிக் வேர்டு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து மூணு சிலபல் இருக்கும். ஸோ நாலாவதாக ட்ரோசிலபிக் அப்படிங்கிறது வந்து வேர்டு ஹேவிங் ஃபோர் சிலபல், நாலு சிலபல் இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து போலிசிலபிக் அப்படிங்கிறது ஃபோர் ஆர் மோர் தென்ஸ் நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டியான இங்கிலீஷஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் ப்ரைமரியாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அண்ட் தென் அமெரிக்கன் இங்கிலீஷ் ரெண்டு இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து டேர்ம்ஸ்லேயும் அதோட ஸ்பெல்லிங்ஸ்லேயும் அதோட ப்ரொனவுன்சியேஷன்ஸ்லேயும் அண்ட் தென் வொக்காபுலரி இது எல்லாத்துலேயுமே வந்து சேஞ்சஸ் வந்து நிறையா தெரியும். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது டிஃபர்ஸ் ஃப்ரம் த அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் நவுன், வேர்பு, ஜெரண்ட்டு, அப்ஜெக்டிவு, அட்வர்பு, ப்ரிபோசிஷனு, பார்ட்டிசிபிள், எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங்கை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னில் ஃபைவ் காம்பனன்ட் சென்டென்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் சப்ஜெக்ட், ஸோ வி ஃபார் வேர்ப்,
ஆப்ஜெக்ட். ஸோ ஓ ஃபார் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் ஃபார் வந்து சப்ஜெக்ட், வி ஃபார் வேர்பு, ஓ ஃபார் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்டில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஓ அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வந்து ஐஓ அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்கிறாங்க, சி ஃபார் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அஞ்சாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஜென்ட் அண்ட் அட்வோபியல், அதை வந்து ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்டென்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது. ஸோ சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், அஜென்ட்டு, ஸோ இதெல்லாமே வந்து அட்வோபியல். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, இதெல்லாம் தான் வந்து சென்டென்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து மேக் பண்ணி எழுதுறது தான் சென்டென்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பதில் தரோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you. Ta-da.